பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறைவார்த்தை 1. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றத்தையும் கொடுப்பாராக. வேலை செய்த இடத்திலும் உங்களை உயர்த்துவாராக. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகம் நம்மை வாழ்விக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். நாம் செய்கின்ற தொழில் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றது, நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றது, நான் வெளிநாட்டிற்கு கடந்து சென்றால் அதிக பணம் சம்பாத்தியம் பண்ணி என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவேன் என்கின்ற எண்ணமெல்லாம் நமக்கு இருக்கின்றது. இவையெல்லாம் சரிதான். ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? நான் எங்கு சென்றாலும் அவரை முதன்மைப்படுத்தி இருக்கிறேனா? நான் அந்த இடத்தில் கடையவனாக இருக்கிறேனா என்று நாமே நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எனவேதான் சவுல் பவுலாக மாறிய பொழுதும் அவர் சொல்லுகின்றார், ஒரு இடத்திலே நான் திருதூதர்களிலே அப்போஸ்தலர்களிலே கடையவன் என்று சொல்லுகின்றார். என்னை தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் உலகமென்றும் சென்று படைப்புகளுக்கு எல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றார். படைப்புகளுக்கு எல்லாம் என்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 நாட்கள் எவற்றையெல்லாம் படைத்தாரோ அவற்றிற்கெல்லாம் அவர் நற்செய்தியை அறிவித்தார். அன்பார்ந்தவர்களே, அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க கூடிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயம் ஏன் கடினப்படுகின்றது? எதற்காக நம்முடைய இதயம் கடினப்பட்டு போகக்கூடிய நேரத்திலே மனமுடைந்து போகிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். பாருங்கள், அவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஒரு மனிதனோ ஒரு மனிதையோ கலக்கத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் உள்ளம் உடைந்து போய்விடும். அந்த நேரத்தில் யார் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தாலும் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும் அது அவர்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து செல்வது இல்லை. எனவேதான் அவர்கள் எனக்கு யாராவது உதவி செய்ய வர மாட்டார்களா என்கின்ற எண்ணத்தோடு பல இடங்களுக்கு அலைந்து திரிவார்கள். சில பேருக்கு மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவருடைய உள்ளம் கடினப்பட்டு போய்விடும். சில மக்களுக்கு அவர்கள் பட்ட அவமானத்தை நினைத்து நினைத்து அவருடைய உள்ளம் கடினப்பட்டு போய்விடும். சில வகையான மனிதர்களுக்கு அவர்கள் மற்றவர்களுடைய ஏமாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் என்னை கைவிட்டு விட்டு விட்டார், என்னை காப்பாற்றாமல் விட்டு விட்டார், என்னை காட்டி கொடுத்து விட்டார் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களுடைய உள்ளம் கடினப்பட்டு போய்விடும். பிரியமானவர்களே, ஆனால் ஒரே ஒரு கடவுள் இருக்கின்றார். அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவரிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். ஒரு செகண்டிலேயும் உங்களுடைய கல்லான இதயம் கரைந்து போய்விடும். எனவே இதயம் கடினப்படுகிறது என்றால் அங்கே ஆண்டவர் இருந்து செயலாற்ற மாட்டார். அந்த நேரத்தில் தான் சில பேர்கள் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். சில பேர் பாருங்கள், தன்னுடைய கருவில் உள்ள குழந்தையை அவர்கள் அழித்த பிறகு மனநோயாளிகளாய் இதயத்தை கடினமான இதயத்தோடு கனத்த இதயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் உங்களை அழுத்தாது என்று சொல்லுகின்றாரே. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரில் சுமந்து தீர்த்து விட்டாரே. அவரை தேடி இந்த நாளில் வருவீர்களாம், அவரை நாடி வருவீர்களாம். விசுவாசத்தோடு
நாளிலே அவரிடம் கேட்பீர்களாம், இயேசுவே என்னிடம் வாரும், எனக்குள் வாரும் ஆண்டவரே, நீரே எனக்கு தஞ்சம் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையலான இதயத்தை உங்களுக்கு தருவார். நீதிமொழிகள் 12:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனக்கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும். ஒரு மனிதனுடைய கவலை அவனுடைய இதயத்தை வாட்டிவிடும், அவனுடைய இதயத்தை கடினப்படுத்திவிடும், அவனுடைய இதயத்தை கல்லாக மாற்றிவிடும். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் ஒரு துளி அந்த இதயத்தில் படக்கூடிய வேளையிலே அவை சதையிலான உள்ள ஒரு இதயமாக புதுப்பிக்கப்பட்டு மறு உருவம் அடைந்து மாற்றம் அடைந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, உனக்காக நான் வந்தேனே, உனக்காக பாடுகளை நான் சகித்து கொண்டேனே. நீ ஏன் இந்த உலகம் தரக்கூடிய அந்த பாடுகளை சகித்து கொள்ள கூடாது? என்னை வெறுத்ததை போல்தான் இந்த உலகம் உன்னை வெறுத்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உன்னை வெறுக்கலாம், உன்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் எள்ளி நகையாடலாம், வேலை செய்கின்ற இடத்திலே உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் நான் உனக்கு தகப்பனாக, தாசனாக, ஆயராக, தலைவராக, உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படுகிறார் என்று அவர் நம்மை நோக்கி கேட்கின்றார். பிலிப்பியர் 4:6 வார்த்தையை வாசித்து பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நன்றியோடு கூடிய இறை வேண்டலை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும். உங்களுடைய மன்றாட்டு நறுமண தைலத்தை போல, வாசனை மிக்க தைலத்தை போல அவரை நோக்கி செல்ல வேண்டும். எவ்வாறு புகை மேல் நோக்கி செல்லுகின்றதோ, தூபம் மேல் நோக்கி செல்லுகின்றதோ, அதே போல் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் அலங்கரித்து பாருங்கள். உங்களுடைய ஆத்துமாவின் தேடுதல் என்ன, தாகம் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆத்துமாவை அணி செய்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 17:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். உங்களுடைய இல்லம் கடினப்பட்டு போய் மனநோயாளிகளாய் இருக்கிறீர்களாம், உண்மையிலே அவை உங்களுடைய எலும்பையும் உருக்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு பிரச்சனை உண்டு, திருமணம் ஆனவர்களுக்கு உண்டு, முதியோர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தில் திருமணம் முடிக்காமல் ஆண்டவருடைய பணிக்காய் அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். எந்த சூழ்நிலையிலும் இதயம் கடினப்பட்டு போய்விடக் கூடாது, அவ்வாறு கடினப்பட்டால் பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு அங்கு இருக்காது. எனவே இந்த நேரத்திலே புது இதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி சில மணித்துளிகள் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே புதிய ஆற்றலையும் வல்லமையும் தருபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்திலே வாட்டமுற்ற மனநிலையில் வந்திருக்கின்றோம், கவலையான மனநிலையோடு வந்திருக்கின்றோம், வேதனையுற்ற ஒரு மனிதராய் வந்திருக்கின்றோம், மன துயரத்தினால் உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கின்றோம். நீர் வாக்கு கொடுத்தீரேன், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய நம்பிக்கை அதிகரித்து எங்களை பலப்படுத்தக்கூடிய உண்மையுள்ள தெய்வம் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திடுவீராக. எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய இதயம் கடினப்படாமல் இருக்க நீரே எங்களுக்கு உறுதுணையாய் இருமப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை தேற்றும், அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து பதில் கொடுப்பீராக. இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக,
உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அவருடைய இதயத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அன்றாடுங்கள். இப்பொழுது திரு இருதய ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.